Asura Bergatil Achuratum Pudia coronavirus. Pudia Urumatum available Abatanadu, Tadapusimulam Tapamudima, Adravakum report. Samaka Sonakalakavanakam. Sina win Perapadamana coronavirus a kipodu, Uruva dakimatam. Either very Iranuku made an article, Kadamiana Padipay Patti under them. Coronavaki the very early hodicum, Adiamanavar Hill, Padika Patrikatar Hill. Padano Lachatakum, Adiamanavar Hill, Uyland the Katar Hill. That podu Yelvaki, Thirimbi Varakan and Legil, Irandam Alai Pidi, eight Patti under them. Adevida Marapanamari, Pudu Verdatil, Adatha Verte, Corona, Arambita Vetam. England the Nartil, Kalandas and Artkalakumun, Pudiavahi coronavirus, Kandari Patai, Adatu, Ulahangilmulla, Makal, Mihavam, Kavalade in the Larkal. In the Pudiavaki coronavirus, Makal Mathil, Mihavaka Maka Parai Vervadaha, Vinanical Korakatar. Britannel coronavirus in Pudiavadivam, Kandabrika Patai Polaway, Tena. ஆப்பிரிக்காவிலும் நைஜீரியாவிலும் பல்வேறு வகையான வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளன. வைரஸின் புதிய வடிவம் காரணமாக இரண்டாவது தொற்றுநோய் தாக்கத்தை உலகம் எதிர்கொள்வதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பிரிட்டனில் காணப்படுகின்ற இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் ஆபத்தான வைரஸ் ஒரு சில நாடுகளை மட்டுமே அடைந்துவிட்டது என்று கூறுகின்றார்கள். COVID-19 virus, பிரிட்டனில் உருமாற தொடங்கியதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இதன் காரணமாகவே இது இன்னும் ஆபத்தானதாகி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர். அதாவது வைரஸ்களின் வரிசையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. SARS-CoV-2 ஒரு ஒற்றை RNA virus. இதன் கீழ் வைரஸ் மூலக்கூறுகளின் வடிவம் தீர்மானிக்கப்படுகின்றது. அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது உருமாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி புதிய வகை வைரஸ் குறித்து கூடுதல் தகவல்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் 70% வேகமாக மக்களிடையே பரவுகின்றது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் வேறுபட்ட அறிகுறிகள் எதுவும் காணப்படவில்லை என்று மருத்துவர்கள் நம்புகின்றனர். அத்தகைய சூழ்நிலையில் இந்த வகை வைரஸுக்கு பயப்படக்கூடாது என்றும் மற்றும் பீதியடையக் கூடாது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த புதிய COVID-19 வைரஸால் இறக்கின்ற வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகின்றது. இது நிம்மதி பெருமூச்சை தருகின்றது. ஆனால் வைரஸின் பரிமாற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும். இது தவிர COVID-19 தொற்று சிகிச்சைக்காக உருவாக்கப்படுகின்ற தடுப்பூசிகளும் உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்க முடியும் என்றே மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆப்பிரிக்காவில் மக்கள் தொகை அதிகமுள்ள நைஜீரியாவில் மரபணு மாற்றம் பெற்ற மற்றொரு கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு மக்கள் அனைவரையும் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இந்நிலையில் இந்த வைரஸ் குறித்து விரிவாக ஆராய வேண்டியிருப்பதாக ஆப்பிரிக்க நோய் தொற்று தடுப்பு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரித்தானியா தவிர டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா வைரஸ் தனது மரபணுவை மாற்றிக்கொண்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பும் கூறுகின்றது. இந்நிலையில்தான் மறுபடியும் முதலில் இருந்த கொரோனா 2.0 என்றெல்லாம் பெயரிட்டு காமெடியாகவும் கலங்க வைக்கும் அளவுக்கும் மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் பறக்கின்றன. கடந்த 2019 நவம்பரில் சீனாவின் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்ட போது அதெல்லாம் இங்கே வராது என்று பேசியவர்கள் ஏராளம். அந்த காலகட்டங்களில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் உலக நாடுகளிலிருந்து சீனாவுக்கு படிப்பு வேலை விடயமாக சென்று தாயகம் திரும்பியவர்களால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவிய கொரோனா தொற்று படிப்படியாக உலகத்தையே விஸ்தரித்தது. கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த நேரத்திலேயே இங்கிலாந்தில் புதிய உருமாற்றம் அடைந்துள்ள கொரோனா வைரஸின் செய்தி இடியாக இறங்கியுள்ளது. தற்போது புதிய வகை கொரோனா புறப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் மேலும் அச்சத்தில் உள்ளன. ஒரு வைரஸ் காலப்போக்கில் அதன் வாழ்வியல் கூறுகளில் மாற்றம் பெற்று உருமாற்றம் அடைவது இயல்பான ஒன்று என்று மருத்துவ உலகம் கூறுகின்றது. கடந்த ஆண்டு கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் இதுவரையில் 17 முறை தனது மரபியல் கூறுகளை மாற்றியுள்ளதாகவே அறிவியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸின் அறிகுறிகள் சிலவற்றை இங்கிலாந்து நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே உள்ள அறிகுறிகளான வறட்டு இருமல், காய்ச்சல், வாசனை மற்றும் சுவை இழப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து புதிதாக 7 அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான சோர்வு, பசியின்மை, தலைவலி, வயிற்றுப்போக்கு, மனக்குழப்பம், தசைவலி, தோல் வெடிப்பு, தோல் அரிப்பு ஆகிய புதிய அறிகுறிகள் தென்படுவதாகவே அறிவித்துள்ளது. இதற்கிடையில் உலகம் முழுவதிலும் கொரோனா தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அனைவரின் கண்களும் கொரோனா தடுப்பூசிக்காக காத்திருக்கின்றன. கொரோனா தோற்கடிக்கப்பட வேண்டுமானால் சீன தடுப்பூசி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது. சீனா தனது கோபத்தை வெளிப்படுத்த குளோபல் டைம்ஸை வழக்கம்போல் பயன்படுத்தியுள்ளது. குளோபல் டைம்ஸில் ஒரு கட்டுரை மூலம் சீனா மற்ற நாடுகளை அச்சுறுத்த முயற்சிக்கின்றது. குளோபல் டைம்ஸில் எழுதிய விடயங்களாவது சீனாவின் நேரத்தின்படி வியாழக்கிழமை காலை பிரேசிலின்
பேட்னன் நிறுவனம் சீனாவின் ஸ்னோவேக் கொரோனா தடுப்பூசி 50% அதிகமாக பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இது இந்த அவசர நிலையை ஒப்புதலுக்கு தகுதியுடையதாக ஆக்கியுள்ளது. வழக்கம்போல் சீனா தன்னை சரியென்று நிரூபிக்க மற்ற நாடுகளின் தடுப்பூசியை கேள்வி கேட்க தொடங்கியுள்ளது. இதில் சீனாவின் முதல் இலக்கு அமெரிக்கா. கொரோனாவுக்கு எதிராக அமெரிக்காவின் தடுப்பூசி பயனுள்ளதாக இல்லை என்று சீனா கூறியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் 3வது சோதனையில் பயன்படுத்தப்பட்ட மாதிரிகளை எந்தவொரு 3வது தரப்பினரும் அமெரிக்கா சுயாதீனமாக சரிபார்க்கவில்லை என்று சீனா கூறியுள்ளது. அமெரிக்காவின் தடுப்பூசி பணக்கார நாடுகளுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சீனா கூறியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசிக்கு சீனா எதிர்வினைகள் இருப்பதாக கூறுகின்றது. மற்ற நாடுகளின் தடுப்பூசியை கேள்விக்குட்படுத்துவதன் மூலம் சீனா தனது ஸ்னோவேக் தடுப்பூசி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவே கூறுகின்றது. தங்களது தடுப்பூசியை புகழ்ந்தே குளோபல் டைம்ஸில் சீனா பதிவிட்டுள்ளது. சீனாவின் ஸ்னோவேக் கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது மற்றும் குளிர்சாதனப்பட்டி வெப்பநிலையில் எளிதாக சேமிக்க முடியும். இது பணக்காரர்களை மனதில் கொண்டு வடிவமைக்கப்படவில்லை. மேலும் அதன் விலையும் குறைவாக உள்ளது. மேற்கத்திய நாடுகளின் தடுப்பூசியின் சிறப்பை புறக்கணிப்பதாக சீனா குற்றம் சாட்டியிருக்கின்றது. இது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவே சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.